அர்த்த சாஸ்திரம். வெயில் மழையால் உபத்திரவப்படாமல் இருக்க வீடு வேணத்தான் வேண்டும். சரீரத்துக்கு பசி முதலிய துன்பம் ஏற்படாமல் இருக்க ஆகாரம் வேணத்தான் வேண்டும். மானத்தை ரட்சித்து கொள்ள வஸ்திரம் வேணத்தான் வேண்டும். இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணம் வேணத்தான் வேண்டும். அதனால் மனுஷ்யாளுக்கு இதற்கான வழிகளை சொல்லித்தரத்தான் வேண்டும். அதுதான் அர்த்த சாஸ்திர என்கிற நான்காவதான உபவேதம். ஆனால் அர்த்த சாஸ்திரத்தை பார்த்தால் அதில் பொருளாதாரத்தை, எக்கனாமிக்ஸை விட அதிகமாக ராஜநீதியை, ஸ்டேட் கிராஃப்ட், பாலிடிக்ஸ் ஆகியவற்றையே சொல்லியிருக்கும். திருக்குறளிலும் பொருட்பாலில் எடுத்த உடனேயே அரசாட்சியை பற்றித்தான் வருகிறது. அப்புறம் பல அதிகாரங்களில் செங்கோல் ஆட்சியின் தன்மை, கொடுங்கோன்மை, நீதியோடு கூடிய தண்டனை முறை, அமைச்சர்கள், ஒற்றர்கள், தூதர்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள், படைமாட்சி, கோட்டை கொத்தளங்களின் அவசியம், யுத்த தந்திரங்கள், வரி போட வேண்டிய நீதிகள் என்று இராஜாங்க விஷயங்களை பற்றியே நிறைய சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி என்றால், ஒரு மனுஷ்யன் ஆகாரம், வஸ்திரம், வீடு, வயல், பணம் முதலிய அர்த்தங்களால் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்னும் போது அவனுக்கு இந்த பொருள்களை எல்லாம் தானே ரட்சித்து கொள்ள முடியாததால் ரட்சித்து தருவதற்கென்றே ஒரு பெரிய ஸ்தாபனம் தேவையாயிருக்கிறது. தேசம் என்றிருந்தால் துஷ்டர்கள் இருக்கத்தான் இருப்பார்கள். அவர்கள் தாங்களாக பாடுபட்டு சம்பாதனம் பண்ணாமல் இன்னொருத்தனை அடித்து பிடித்து கொலை கூட பண்ணி அவனுடைய உடைமையை கவர பார்ப்பார்கள். அப்படி விடக்கூடாது. அவனவனுக்கும் உடைமையை காப்பாற்றி கொடுக்க சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தாபனம் தேவை. பலிஷ்டர்கள் பலகீனர்களை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் சாதுக்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியாதபடி கொலை, கொள்ளை, பெண்களை மானபங்கம் செய்வது என்றெல்லாம் செய்யாமல் தடுப்பதற்கு ஒரு அமைப்பு வேண்டும். அந்நிய தேசத்தினர் ஒரு தேசத்துக்கு கூட்டமாக வந்து அதன் ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவர்களுடைய அர்த்தம், மதம், கலாச்சாரத்தை சிதைத்து சேதம் பண்ணாமலும் தடுக்க வேண்டும். தடுத்தும் இந்த உள்நாட்டு வெளிநாட்டு துஷ்டர்கள் கைவரிசையை காட்டிவிட்டால் அவர்களை தண்டித்து சிக்ஷை பண்ணுவதற்கும் அந்த அமைப்புக்கு அதிகாரமும் செல்வாக்கும் ஆள் பலமும் இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு அர்த்தத்தை சேகரம் பண்ணி கொள்வதற்கும் லௌகீக ரீதியில் ஜீவனம் நடத்துவதற்கும் அதிகம் சொல்லித்தர வேண்டியதில்லை. செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அவர்களே கொஞ்சம் சொல்லி கொடுத்தாலும் இந்த விஷயங்களில் விருத்தி பண்ணி கொண்டு விடுவார்கள். பிறன் இன்ட்ரெஸ்டை கெடுக்காமல் தங்களுடைய சாஸ்வதமான இன்ட்ரெஸ்டையும் கெடுத்து கொள்ளாமல் அவர்களை இவ்விஷயங்களில் கட்டுப்படுத்தவே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது தர்ம சாஸ்திரத்தின் காரியம். அர்த்த சாஸ்திரம் என்று வருகிற போது இப்படி தனித்தனி பிரஜைகள் அர்த்தத்தை சேர்த்து கொள்வதை விட அத்தனை பிரஜைகளுக்குமாக சேர்த்ததை ரட்சித்து கொடுப்பதற்கான ஸ்தாபனத்தை பற்றித்தான் நிறைய சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதோடு அவர்களுடைய லௌகீக வாழ்க்கையை காப்பாற்றி தருவதோடு அவர்களுடைய அத்தியாத்ம வாழ்க்கை, கலாச்சாரம் இவற்றையும் பேணி காத்து தரும் ஸ்தாபனமாயும் இதுவே இருந்துவிட்டால் அது இத்தனை பெரிய காரியங்களை ஒரு பெரிய தேச ரீதியில் இதற்காக நடத்த வேண்டிய நிர்வாகங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தானே விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதாயிருக்கும். இராஜாங்கம் என்பது இப்படிப்பட்ட ஸ்தாபனம் தானே. ஒவ்வொரு தேசத்திலும் இப்படித்தானே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தியே இராஜாங்கம் என்பதை ஏற்படுத்தி ஜனங்கள் முறையான வழியில் தாங்கள் அர்த்தம் தேடுவதற்கு குந்தகம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தேடி பெற்ற அர்த்தத்தையும் அதோடு தங்கள் ஜீவனையும் உள் சத்ருக்களிடமிருந்தும் வெளி சத்ருக்களிடமிருந்தும் ரட்சித்து கொள்வதற்காகவும் தங்களுடைய தேசிய கலாச்சாரம், மதம் முதலியவற்றை காப்பாற்றி கொள்வதற்காகவும் வழி கண்டிருக்கிறார்கள். பின்னாடி பல சித்தாந்தங்கள் வந்து ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு இராஜாங்கமே மெஜாரிட்டியாய் இருக்கிற பலிஷ்டர்களின் பக்கம் இருந்து கொண்டு துர்பலர்களாய் இருக்கிற மைனாரிட்டிகளின் உடைமைகளை நியாயம் அவ்வளவாக பார்க்காமல் பறிப்பதாகவும்
தேசாச்சாரங்களை சிதைப்பதாகவும் ஆனாலும் கூட வாயளவில் எழுத்தளவில் இப்படிப்பட்ட இராஜாங்கமும் சர்வ ஜனங்களையும் தர்மப்படி ரட்சிப்பதற்காகவும் தேச தர்மத்தையும் இப்படியே போஷித்து தருவதற்காகவும் தான் இருப்பதாக பிரகடனம் பண்ணிக்கொள்வது வழக்கமாயிருக்கிறது. இங்கே ஐடியாலஜி, கொள்கை என்பவை வந்து மோதுகிறபடியால் ஜென்ரலாக சொல்கிறேன். அர்த்த சாஸ்திரத்தில் இராஜாங்கத்துக்கு, ஆட்சி முறைக்கு முக்கியமான இடம் கொடுத்ததற்கு காரணம் இராஜாங்கம்தான். தேச ஜனங்களின் அர்த்தத்தை தர்மப்படி ரட்சித்து தருவதற்காக ஏற்பட்ட அமைப்பு என்பதால் தான். பஜகோவிந்தத்தில் வருகிறது. அறத்துப்பால் 25-37 அதிகாரங்களில் உள்ள 130 குறட்பாக்கள்.